நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு உங்கள் திரைப்பயணத்தை பற்றியும் அனுபவத்தை பற்றியும் நிறைய விஷயங்கள் நான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். நீங்கள் நிறைய மூவிஸ் வந்து பண்ணியிருக்கீங்க, ஆனால் தமிழில் வந்து உங்களோட முதல் படம் இந்த ஞான கிருக்கன் அந்த திரைப்படம் வாய்ப்பு எப்படி கிடச்சதுன்னு சொல்லுங்கள். சூப்பர், தேங்க்யூ. ஞான கிருக்கன் அவர் இயக்குனர் வந்து இளையதேவன் சார், கும்பகோணம் நேட்டிவில் இருக்கிற ஒரு கேரக்டர். என்ன கூட ஒர்க் பண்ண ஜேக்கப்னு சொல்லிட்டு ஒரு நண்பர், அவர் அந்த ஆஃபீஸ் போயிட்டு வந்திருந்தார். வரும்போது அவருக்கு அங்கே இதாகல போல் செட் ஆகலை. எனக்கு கூப்பிட்டாரு, ஒரு ஆஃபீஸ் போனேன், நீ போய் பாரு அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு அவர் அப்படி போய் பார்த்தது தான் அந்த படம். போய் அதனால் அப்படி கிடச்சி அப்புறம் அப்படியே உள்ளே போகும்போது ஒரு ஒன் டேயில் அவர் இதாகிட்டார். அவர் போனோடனே நிறைய பெரிய கேமராமேன்ட்ட ஒர்க் பண்ண டீம்லாம் கூப்பிட்டு பார்த்துருக்கிறாரு. ரவிகேச்சந்திரன் சார் அஸ்டண்டு, அவர் என்னென்னா ரொம்ப வில்லேஜில் இருந்த ஒரு ஆள் வேணும்னு பார்த்துருக்கிறாரு. போகும்போது என்கிட்ட கேட்டார், வரப்பெல்லாம் தெரியுமான்னு கேட்டார். பாக்கிய வரப்பெல்லாம் தெரியுமான்னார். தெரியும் சார் அப்படின்னேன். அப்புறம் அப்படியே ட்ராவல் பண்ணி ஒரு ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணும்போது நிறைய ஒர்க் பண்ணுவோம். ஆர்டிஸ்ட்லாம் கேட்டார் கேரளாவிலேருந்து, அர்ச்சனா கவியில் நான் தான் ரெஃபர் பண்ணேன் அந்த கேரக்டருக்கு. அப்புறம் அந்த பையன் ஜகா, ஜகாவும் நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணேன். அல்கமே இன்ஸ்டியூட்னு சொல்லிட்டு அடையாரில் இருக்காங்க, ஒரு பையன் வேணும்னு. அவர் அங்கே விஜய்னு சொல்லி அவர் தான் இன்ஸ்டியூட்டோட ஓனர். அவருக்கு ஃபோன் பண்ணி போனால் அங்கே ஒரு 50 பேர் அந்த பாட்டி காமிச்சாங்க. அதில் இந்த பையன் பிடிச்சிருந்துச்சி டேரக்டருக்கு. அந்த பையனை எடுத்து, அவன் திருச்சி பையன் தான். ஸோ அப்படி ஒன்று ஒன்றா படமாக வேலை செய்யும்போது என்னென்னா, நம்ம கேமராமேனை மட்டும் வேலை செய்கிறதில்ல, எல்லா ஏரியாலையுமே டீம் ஒர்க் தானே. அப்படி ஒர்க் பண்ணி அது கிடச்ச படம். எந்த தெருவுலடா இருக்கா, எந்த தெருவில்? நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க கிராமப்புறத்தில் வந்து எடுக்கப்பட்டதுன்னு, அந்த அனுபவம் எப்படி இருந்தது? நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. என்னென்னா, நம்மளோட கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சு. அந்த படத்தோட கதைன்னு பார்த்தோம்னா, ஒரு ஒரு சாதாரண நார்மல் எல்லாருமே சந்திச்சு வர ஒரு விஷயம் தான். ஒரு வில்லேஜ்லேருந்து வேறு ஊரில் போய் வேலை செஞ்சு அங்கேயும் பார்த்தாமல் வேறு ஊருக்கு வந்து அந்த பயணம் இருந்துச்சு. இப்போ நான் யூஸ்வலாக சொல்ல போனால், நானும் இப்போ கேமரா, பட் ஆனால் ஒரு நாள் சென்னைக்கு எல்லோரும் தேடி வந்தது புலப்பு தேடி தான் வந்துன்னு சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி வேறு ஒரு பயணத்தை நோக்கி நோக்கி போகிறதுனால நமக்கு அது கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. அந்த வில்லேஜ், அந்த வில்லேஜ்னு ஒரு பையனோட லைஃப், சின்ன வயசுலேருந்தே அந்த ஏரியா வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நாங்கள் பார்த்துருக்கோம், எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணிருக்கோம், தம்பியை தொட்டில் போட்டு எங்கள் அம்மா வேலை செய்யும்போது நாங்களும் அந்த கொள்ளையெல்லாம் வேலை செஞ்சுருக்கோம். அப்போது அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சு. அப்புறம் படமாக வரும்போது சாங்ஸு எடிட்டிங் எல்லாம் பெரிய பெரிய டீமாக உள்ளே வரும்போது, இப்போ நம்ம ஒர்க் பண்ண பூரா கேரளா மலையாள படங்கள் நிறைய, ஒரு 18 படம் ஒரே கேமரா மட்டும் அசோசியேட் அங்கே தான் ஒர்க் பண்ணேன். அப்படிங்கும்போது எனக்கு என்னென்னா, ஸ்கிரிப்ட், அந்த ஸ்கிரிப்டுக்கு வேலை செய்கிறத வந்து எங்கள் மலையாள இண்டஸ்ட்ரி கற்றுக் கொடுத்துச்சு. அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஸ்கிரிப்ட் அவன் ஒரு இயக்குநர்கள் பார்த்தீங்கன்னா, அவன் கஷ்டப்பட்டு ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஒரு ஸ்கிரிப்டை உண்டாக்கி கொண்டு வந்து கேமராமேன்ட்ட வரும்போது நம்ம அதுக்கு உயிர் தான் கொடுக்கணும். என்னுடைய ரெசியூம்லேயே போட்டிருப்பேன், தரமான கனவுக்கு உயிர் கொடுக்கப்படும்னு தான் போட்டிருப்பேன் என்னுடைய ரெசியூமில், மேலே ஃபஸ்ட்டு கேப்ஷனாக தான் இருக்கும். ஸோ அதனால மலையாளம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அங்கே கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் கண்டினியூஸாக. வேறு ஒன்றும் இல்லை, அது பார்த்துருவாங்கன்னு சின்னம்மா வர முடியாதுன்னு சொல்லிடுச்சுமா. வரவேணாம், வரவேணாம், யாரும் வரவேணாம், எல்லாம் நானே பார்த்துக்கிறேன். பாடல் காட்சிகள்லாம் ரொம்பவே அழகாக இருந்தது, அது எடுக்கப்பட்ட விதம் சொல்லுங்கள். பாடல் அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த சுச்சுவேஷன் கேட்ட சாங் வாங்கியிருந்தாங்க அவ்வளோ அழகாக, தாஜ்நூர் சார் மியூசிக் அது கேட்டு வாங்கியிருந்தாங்க. சாங்ஸ் வரும்போதே நமக்கு வந்து நமக்கு அது அந்த சாங் கேட்கும்போது தெரியும், நமக்கு ஒரு விஷுவல் ஓடும். அந்த வில்லேஜ் அம்மா, அதில் வந்து அம்மா பற்றின ஒரு சாங் இருக்கும், ஒரு லவ் சாங் இருக்கும், ஒரு அவங்க சென்னைக்குள்ளே வந்து சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ரெண்டு பேரும் ரொம்ப ஒரு அவஸ்தையான சூழ்நிலை இருக்கும் அந்த ஏரியா. இந்த மாதிரி இன்னொன்று சுடுகாட்டில் ஒரு சாங் இருக்கும், லைஃபோட டீட்டெயில்ஸ் இருக்கும். அப்போ நம்ம என்ன ஓடிப்போம், வரிகள்லாம் படிப்போம், ஆஃபீஸ்க்கு வரும், அந்த லிரிக்கெல்லாம் பார்ப்போம். அப்படி பண்ணும்போது நமக்கு அங்கே சொந்த அந்த நேட்டிவ்க்கே போய்ட்டு, அங்கேருந்து பக்கம் தான் எங்கள் ஊரும், புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் தான், கும்பகோணத்தில் தான் ஷூட் பண்ணுறோம். அப்போ பக்கம் தான் அங்கேருந்து, அப்போ நமக்கு அந்த ஏரியாவே தெரியும். அதே வயக்காட்டில் நம்மளும் நண்டு பிடிச்சிருக்கோம், மீன் எல்லாமே அந்த ஏரியா தானே, அதனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இன்னொன்று மலையாளம் பெரிய சப்போர்ட் பண்ணிச்சேன், அது தேங்க்ஸ் என்னுடைய பாஸ் தான், அழகப்பன் சார் தான். அவர் என்ன செய்வார்னா, அந்த கதைக்குள்ளே வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார், அந்த சீக்வன்ஸ்க்கு வேலை செஞ்சுட்டே இருப்பார். இப்போ நாங்கள் ஒரு படம் பண்ணியிருப்போம், நயன்தாரா மேடத்தோட ஃபஸ்ட்டு படம் மனசு நக்கரை, நான் தான் அசோசியேட் கேமராமேன். அதில் அது நயன்தாரா மேடமே இல்லாமல் நாங்கள் ஒரு சாங் பண்ணியிருப்போம் ஓப்பனிங், இளையராஜா சார் மியூசிக்கில். ஒரு பொண்ணு பேக் ஷாட்டில் ஓடிக்கிட்டே இருப்பாங்க, ஓடிட்டே இருப்பாங்க, ஒயிட்டில் ஓடிட்டே இருப்பாங்க, ப்ரொஃபைலில் ஓடிட்டு இருப்பாங்க, வாட்டரில் அந்த ஷேடோ ஓடிட்டு இருக்கும். ஆனால் நயன்தாரா மேடம் கிடையாது, ஜெயராம் சாரோட ட்ரீம் அது. ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு கேட்கும்போது ஒரு விஷயத்த சொல்லுவார். அப்போது ஒரு பொண்ணை மட்டுமே வச்சுக்கிட்டு நாங்கள் சாங் பண்ணியிருப்போம், மரக்குடையார் முகம் மறைக்கும் மானலான்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராடனரி சாங்ஸ் நீங்கள் யூடியூப்பில் பார்த்தா இருக்கும்போது. இந்த இப்போது என்ன சொல்கிறது, அந்த சீக்வன்ஸ்குள்ளே உள்ளே போயிடுறது தான், சீக்வன்ஸ்குள்ளே போய் நம்ம அதை ஒர்க் பண்ணிட்டு எடுக்கிறது தான். இப்போ வந்து ஒரு படக்காட்சிக்கும் ஒரு பாடல் காட்சிக்கும் நிறையாவே வித்தியாசம் இருக்கும்ல, அதை நீங்கள் எப்படி உணர்ந்தீங்கன்னு சொல்லுங்கள். அது ஸ்கிரிப்ட் தான்,
இப்போ என்னென்னா யூஸ்வலாக சாங்குன்னு சில படங்கள் பார்த்தோம்னா பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் நிறைய. ஒரு படம் பார்த்தோம்னா கதையாக சீனாக ஒரு மாதிரி போயிட்டுருக்கும், சாங்குன்னு ஓப்பன் பண்ணால் அது வந்து கலர்ஃபுல்லாக வேறையாக நிற்கும், ஒட்டாமல் இருக்கும். ஆனால் நான் எனக்கு என்ன தோணுன்னா அந்த கதையை கெடுத்துடக்கூடாது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு ஸ்கிரிப்டை நம்ம எந்த வகையிலுமே கெடுத்துடக்கூடாது. அது ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருந்தாலும் சாங்காக இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்னா அந்த கதையோட்டத்தோடு போயிடணும். இப்போ விக்ரம் பிரபு சார் படம் பண்ணிகிட்டு இருக்கோம், இப்போ கரண்டில் போயிட்டுருக்கு. அதில் பார்த்தோம்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்த்தோம்னா படம் ஆரம்பிச்சு அப்படியே ஒரு பிகினிங்லேருந்து அது ஒரு ட்ராக்ல போகும், கரெக்டாக கதையோடவே இருக்கும் அந்த சீக்வன்ஸ் எல்லாமே. அப்போ அது நாங்கள் முன்னாடியிலேருந்து பேசி 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 ஏதாவது திடீர்னு பெரிய மாஸ்டர்ஸ்லாம் வருவாங்க, தினேஷ் மாஸ்டர்லாம் ஸ்ரீதர் மாஸ்டர்லாம் வரும்போதும் அவங்க கதையை கேட்டு உள்ள வரும்போது என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு விஷயம் பிடிச்சி பிடிச்சி பண்ணுவாங்க. ஏதாவது தோணுச்சுன்னா டேரக்டர்கிட்ட சொல்லி அங்கே சொல்லி கொஞ்சம் லைவாக இருக்கலாமே லைவாக இருக்கலாமே அப்படின்ட்டு பிடிச்சி 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 போகிறது தான். நதி கொடுந்தே மண்ணல்ல ஓர தாழம் போதே மதுர மறி கொழுந்தே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசி திரைப்படமாலேருந்து விமல், அதுக்கப்புறம் வரலட்சுமி சரத்குமார், அப்புறம் வந்து பாண்டியராஜ் அவர்கள்லாம் நடிச்சிருந்தாங்க, அந்த வாய்ப்பு எப்படி கிடச்சிது? அது வந்து எடிட்டர் ராஜா முகமது சார் நல்ல ஃப்ரெண்டு, ஒரு 15 வருஷம் நண்பர் அவர் எனக்கு. நாங்கள் அவர் நாங்கள் அஸ்டண்டாக இருக்கும்போது அவர் எடிட்டர் தான், அவர் கூடவே ட்ராவல்லே இருப்போம். திடீர்னு ஒரு நாள் செல்வா இந்த மாதிரி ஒரு எங்கே இருக்க ஃப்ரீயாக இருக்கே வானார் போனேன். அப்போ சமீம் சார் ப்ரொடியூசர் சமீம் சாரை மீட் பண்ணி கொடுத்தாரு, ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் இந்த கன்னிராசிக்கு முன்னாடி அதே ப்ரொடக்ஷன் ஒரு 4 டீம் உட்காந்து வெளியே போனாங்க, அது சூழ்நிலைகள் பட்ஜெட்டு பிரச்சனைகள்னு சொல்லிட்டு. அப்புறம் கன்னிராசி தீ முத்துக்குமாரனை உள்ளே வந்தாங்க, முத்தனை உள்ளே வந்தோடனே கூப்பிட்டு பேசினார் இந்த மாதிரி ஒரு விஷயம், இந்த மாதிரி அவரும் வேற ஒரு கம்பெனியில் உட்காந்து வெளியே பிடி சொல்லும். அது படம் வந்து ஜீவா சார் லக்ஷ்மணன் சார் சத்யராஜ் சார் அப்படி இருந்த படம் அது ஆக்சுவலாக. அந்த டைமில் அது சூழ்நிலைகள்னால மாறி விமல் சார் வரலட்சுமி மேடம் பாடியராஜ் சார்னு வந்துச்சு. அப்புறம் அந்த டைமில் மலையாளம் பண்ணியிருந்தேன், நான் ஒரு படம் பண்ணிகிட்டு இருந்தேன், பட்டம்பளை முடிச்சிருந்தேன். அப்போ இங்கே வந்தோடனே முத்துக்குமாரனும் மன்னார்குடிக்கார் தான் கேட்டார், செல்வா இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சரி ஓகேன்ற அப்புறம் மீட் பண்ணும்போது அப்படியே ட்ராவலில் அப்படியே மூவ் பண்ணி போய் பெரிய பெரிய வந்து நடிகர்கள்லாம் இருந்தாங்க, எப்படி இருந்தது அந்த அனுபவம்லாம் உங்களுக்கு? செம ஜாலியாக இருந்துச்சு. செட்டு வந்து பேசிக்காத ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆக்ஷன் படம்னா நமக்கே வேறு மூடு இருக்கும், ஒரு ஹாஸ்பிட்டல் பேஸ்னா அது ஒரு மூடு இருக்கும். இது ஃபுல்லாக காமெடியா ஓப்பன் பண்ணி காலையில் வந்து அவர் யோகி பாபு ப்ரோவிலேருந்து ரவுசங்கர்லேருந்து பாண்டியராஜன் சார்லேருந்து விமல் சார் ஒரு பக்கம் வரலட்சுமி மேடம் செட்டே கலகலன்னு இருக்கும், எல்லாருமே சீக்கிரமே வந்துடுவாங்க காலைல. குற்றாலத்தில் ஷூட்டு நான் கொஞ்சம் என்ன பண்ணேன்னா கேரளா யூனிட்லாம் மிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணேன், நம்ம டீம் பாதி அங்கே பாதி மிக்ஸ் பண்ணி பண்ணுவோம், 9 வரை ஷூட் பண்ணுவோம். எங்களுக்கு டைம் போகிறதும் தெரியாது, சீக்வன்ஸே அப்படி இருக்கும், ஃபுல் காமெடியாகவே இருக்கும் சீக்வன்ஸ், பேசி 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 ஜாலியாக. அது எங்களுக்கு ஷூட் முடிஞ்சோடனே உண்மையில கஷ்டமாக இருந்துச்சு, ஷூட் முடிஞ்சா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து உண்மையிலே இருந்துச்சு. அது யாரும் சொல்லுவாங்க ஷூட் முடிஞ்சு போகிறோம், பட் எங்களுக்கு அவ்வளோ இதாக இருந்துச்சு. நாளைக்கு யார் வருவா யார் வரணும், ஒரு சின்ன சின்ன கேரக்டரும் ஆர்டிஸ்ட்டை கொண்டாந்து இறக்குவாங்க, வந்துகிட்டே இருப்பாங்க, ஒன் டேக்கெலாம் நடிச்சிட்டு போவாங்க. தமிழ் திரைப்படம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், மலையாளத்தில் நீங்கள் நிறைய திரைப்படங்கள் பண்ணியிருக்கீங்க, அதையும் பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக மலையாளம் நான் நந்தனம்னு சொல்லிட்டு பிருத்விராஜ் சாரோட ஃபஸ்ட்டு படம் நான் அஸ்டன் கேமராமேனாக ஜாயின் பண்ணுறேன் சார்ட்ட 2000, அதுலேருந்து ஒரு 18 ஃபிலிம்ஸ் கண்டினியூஸ் சார்ட்ட ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன் ஒரே ஆள்கிட்ட. இப்போ பெருசாலாம் வெளியிலலாம் போகல, ஏன்னா நாளைக்கு வெளியில் போகும்போது யாரோட அஸ்டண்ட்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்கும். இங்கே ஜீவா சார்ட்லாம் ஒர்க் பண்ணேன், ரன்லெலாம் ஒர்க் பண்ணேன், சின்ன போர்ஷன்லாம் ஒர்க் பண்ணேன் போய். ஆனால் ஸ்டாண்டர்டாக ஒரே ஆள்னா அழகப்பன் சார்ட்ட ஒர்க் பண்ணேன், 18 ஃபிலிம்ஸ் ஒரே ஆள்கிட்ட ஒர்க் பண்ணிவிட்டு அவரே மீட்டர் அப்போ டிஜிட்டல் மீட்டர் இருக்கும் எக்ஸ்போஷர் மீட்டர், மீட்டர் கையில் கொடுத்து நீ தனியாக இண்டிவிஜுவலாக போய் பண்ணு, இதுக்கப்புறம் நீங்கள் இருந்தேன்னா கேரளா சொன்ன மடி ஆகிப்போயிடும், சோம்பேறி ஆயிடுவேன், உனக்கு காசு வரும், அப்படியே இருப்ப லைஃப் போயிடும். எங்கள் சார்ட் இன்னொரு பழக்கம் இருந்துச்சு, அசிஸ்டன்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க ஒரு ஒரு டீம் ஒரு படத்துக்கு 7 பேர் ஒர்க் பண்ணாங்கன்னா அவர் கணிச்சிருவார், நீ சீரியல்ஸ்க்கு கரெக்டாக இருப்ப, நீ சேனல்ஸுக்கு கரெக்டாக இருப்ப, நீ ரிப்போர்ட் கவரேஜ் கரெக்டாக இருப்ப, நீ சினிமா கரெக்டாக இருப்பேன்னு அவரே டிசைட் பண்ணுவார். அவர் என்ன கடைசி வரை விடவில்லை, ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன் ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன் ஒர்க் பண்ணுறேன், கேட்டேன் ஒரு நாள் கேட்டேன் நில்லு சொல்கிறேன் நில்லு சொல்கிறேன்னு வச்சுட்டு வருவார். ஐயோ என்ன பண்ண, ஏன்னா அவர் லெட்டர்லி கொடுத்துருவார் சேனலுக்கு, அவனுக்கு ஜாப் கொடுங்க சேனல்லன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி லெட்டர்லாம் கொடுத்துருவார். எனக்கு அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ணும்போது என்னென்னா அப்போது மொபைல் கிடையாது, பெரிய ப்ளஸ் எனக்கு கரியர், இன்றைக்கெல்லாம் மொபைல் தான் பெரிய எனிமியே, இன்றைக்கி வர்ற நியூஸ் யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லா நியூ எல்லாருக்குமே. அன்றைக்கி எங்களுக்கு மொபைல் இல்லை, ஒன்லி தேட்டர், படம் பார்ப்போம் வருவோம் ஷூட்டிங் போவோம் தூங்குவோம் இப்படியே இருக்கும். அப்போ ஈஸியாக இருந்துச்சு வேலை கற்றுக்கிறதுக்கு, நைட்டானால் சாயங்காலம் ரூமில் போய் இன்றைக்கி நடந்தது ஒரு புது புது ஃபில்டர்லாம் போடுவாங்க அது என்னென்னு போய் அவர் நைட்டு போய் கேட்போம். கேமராஸ்ன்னு சொன்னால் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, அவங்க ரொம்ப பிகு பண்ணுவோம், அப்போல்லாம் வந்து லென்ஸை தொடவே விட மாட்டாங்க கேமராசன்ஸ் கிட்டே போட மாட்டாங்க, கேமரா அங்கே இருக்குன்னு நம்ம இங்கே தான் நிற்கணும், இப்போ அந்த பக்கம் பின்னாடி போய் பின்னாடி போட்டுருவாங்க, புறத்து போய் புறத்து போகும்பாங்க.
அதெல்லாம் சாப்பிட்டு நைட் உட்காந்து அந்த ஃபில்டர் ஏன் போட்டிங்க, எதனால் போட்டிங்க, அது என்ன, அதோட என்ன குணம் என்ன, எது செய்யணும்ட்டு அப்படியா கேட்டு கேட்டு. அப்போ நமக்கு அவ்வளோ நெட்டோட இதுவும் இல்லை. ப்ரௌசிங் சென்டர் போனால் 50 ரூபா, இப்போ 45 ரூபா, அது போய் உட்காந்து ஒரு மணி நேரம் லாகின் பண்ணி திருப்பி அதை படித்து பார்க்குறதுக்குள்ளே என்ன பேரும் தெரிஞ்சானே பார்க்க முடியும். அது ஒரு டைம் இருந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி. அப்புறம் இன்னொரு பெரிய பிளஸ் என்னென்னா, ஒரு படம் ஷூட் முடிஞ்சோன்னா உடனே கிரேடிங் வந்துடும் இங்கே சென்னைக்கு. அந்த படத்தை உடனே பார்த்துடலாம் நீங்கள். அப்போ அந்த படத்தில் பண்ண தவறுகளை உடனே இங்கே நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, லைட்டிங் பிரைட்டாக ப்ளீச் பண்ணிட்டோம், இல்லை அண்டர் பண்ணிட்டோம், எக்ஸ்போஷர் தப்பாக இருக்குது. ஸோ அது ஈஸியாக நமக்கு வந்து லேர்ன் பண்ண முடிஞ்சுது. அப்போ நாங்கள் இங்கே ஷூட் முடிச்சுட்டு ஒரு படம் முடிச்சு, அங்கே இன்னொரு பெரிய ஒரு விஷயம் இருக்குங்க, படம் ஆரம்பிக்கும் போது நீங்கள் ரிலீஸ் டேட்டு போஸ்டர் பார்க்கலாம் அங்கே நான் ஒர்க் பண்ண டைமில். இப்போயும் இருக்குது, இப்போ இந்த கோவிட்னால அந்த இஷ்யூஸ் இருக்குது. முன்னாடிலாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா, டேட்டை அறிவிச்சிருவாங்க. இப்போ நம்ம ஊரில் பெரிய விஜய் சார் படம்லாம் பண்ணுற தீபாவளின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஆனால் அங்கே எல்லா படமும் போஸ்ட் ஒட்டிடுவாங்க. இந்த டேட்டில் இத்தனை தேட்டர் அண்ட் ரஃப் தேட்டர் போட்டு ரிலீஸ் டேட் அறிவிச்சிருவாங்க. ஸோ உங்களுக்கு வேலை செய்யும் போதே நீங்கள் அப்படியே ஃப்ளோவில் அப்படியே படம் எடுக்க ஆரம்பிக்கும் போதே ஃபஸ்ட்டு டே நான் என் கண் நான்லாம் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன சொன்னால், நான் நயன்தரா மேடமோட ஃபஸ்ட் படம் சொல்கிறேன் இல்லையா, அந்த மகாராணி ஹோட்டல் கோழிக்கோடு விட்டு வெளியே வரும்போது வாசலெல்லாம் போஸ்ட் ஒட்டிருந்துச்சு ரிலீஸ் டேட்டு போட்டு. ஒரு 3 மாதம் தள்ளி ஒரு டேட்டை போட்டு ஒட்டிட்டாங்க. அவன் என்ன நம்ம படம் போஸ்ட் ஒட்டியிருக்காங்க அப்படின்னு அப்படியே ஒர்க் பண்ணால் 10 நாள் ஒரு குவாட்டர் காணா போயிடுவார், டப்பிங் போயிடுவார். ஷூட் முடிச்சுட்டு சென்னை வரும், கிரேடிங்க்கு வந்துடும் ஃபுட்டேஜ். பிரசாத் லேப் கிரேடிங் வரும், உள்ளே போய் உட்காந்து ஒரு 10 நாள் கிரேடிங் போகும். அடுத்த ஒரு 4-5 நாளில் பெட்டி ரெடி, பெட்டி போயிடும் ரிலீஸ். நீங்கள் அடுத்த படத்துக்கு வேலை செய்வோம், படம் தேட்டரில் ஓடிட்டுருக்கும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு இண்டஸ்ட்ரி. இப்போ வந்து நீங்கள் மலையாளத்திலே 18 படங்கள் பண்ணியிருக்கீங்க, சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொன்றுத்துக்குமே கண்டிப்பாக ஒவ்வொரு அனுபவம் இருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு டேரக்டர், பெரிய பெரிய டேரக்டர்ஸ், சத்யநந்திகாட் சார், ரஞ்சித் சார், வினயன் சார், பிரியதர்ஷன் சார், இன்னும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் டேரக்டர்ஸ், ஒவ்வொரு டீம் மாறி 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 போயிட்டே இருக்கும். ஒரே ஹோட்டலில் தங்கியிருந்து அந்த டீம் போனதுக்கப்புறம் அதே ஹோட்டல் நாங்கள் தங்கியிருந்து வேறு டீம் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்படிலாம் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் தான். வேறையாக இருக்கும், கதைகள் மாறும்ல, வேறு வேறையாக இருக்கும். மாறும்போது என்ன பண்ணுவோம்னா, சார் அதுக்கு அவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுவார், அங்கேருந்து கற்றுக்கிட்டது தான். புதப்படம் காமெடி படமாக இருக்கும், அடுத்த நாள் சீரியஸ் படமாக இருக்கும், இன்னும் லவ் படமாக இருக்கும், லைட்டிங் எல்லாம் மாறும். போய் உட்காந்து கேட்பான், சார் இந்த மாதிரி என்னென்ன இல்லைடா இல்லை, அது ஒரு சின்ன ஒரு பேக் லைட்டு, அது அதுக்குன்னான பேட்டர்ன் சொல்லிகிட்டே இருப்பார், இது இப்படி பண்ணிக்கலாம், அப்படி பண்ணிக்கலாம், அப்படி பண்ணிக்கலாம், அப்படி பண்ணிக்கலாம் பாரு. சரி, ஓகே ஓகே ஓகே. கிடைக்கிற கேப்பில் எங்கேயாவது படம் முடிச்சுனா போய் தேட்டரில் உட்காந்து பார்க்குறது. இந்த படத்தில் லவ் சீன் என்ன பண்ணியிருக்காங்க, ஓ பேக் லைட்டாக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒன்று ஸ்டடீஸ் தான், ஒன்றுனா படித்து 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 லேர்னிங் ப்ராசஸ், லேர்ன் பண்ணி வந்த ஏரியா தான். அப்புறம் அந்த கேப்பில் ஒர்க் பண்ணும்போது இங்கே நான் எனக்கு ஒரு பழக்கம் என்னென்னா, எனக்கு சின்ன ஒர்க்கு பெரிய ஒர்க்குலாம் கிடையாது, நான் எல்லா ஒர்க்குமே எடுத்து பண்ணுவேன். எனக்கு அது ஏன்னா ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும் கேமராவில், அப்படியே பிடிச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவேன். இங்கே சென்னையில் வரும்போது பார்த்தோம்னா என்ஆர்ஐ சிட்டி ஸ்கொயர் கார்ப்பரேட் ஒர்க்லாம் நிறைய வரும், போய் ஷூட் பண்ணுவேன். விழுப்புரமில் நம்ம திருநங்கைகளுடைய அவங்களுடைய ஃபெஸ்டிவல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போய் நான் ஒரு 7-8 வருஷம் கண்டினியூ ஷூட் பண்ணியிருக்கேன். ஒரு லண்டன் கார்ப்பரேட்டுக்காக ஒரு கேரவன் எடுத்துகிட்டு போய் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து, அவங்க ஃபஸ்ட்டு டே அவங்க எல்லோரும் அசம்பிளாகிற வந்து எண்ட் ஆஃப் டே அவங்க போகிற வர அவங்களுடைய ப்ரோக்ராம்லாம் ஷூட் பண்ணுவேன். ஏன்னா எடுக்கிற ரொம்ப பிடிக்கும், ஷூட் பண்ணிகிட்டே இருப்பேன், வெரைட்டியாக அப்படியே எடுத்து தான் கற்றுக்க முடியும். தமிழில் வரும்போது உங்களை போடலாமா சார் அப்படின்னு வந்து பேரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அந்த திரைப்படத்தோட அனுபவம் பற்றி சொல்லுங்கள். அது நயன்தாரா மேடம் அந்த 400 அடி தான் அந்த டைலாக் பேசியிருப்பாங்க இல்லையா, அது அவங்க டைரக்டர்ஸ் அந்த டீம் வந்து இது பண்ண, அந்த டைட்டில் ஆக்சுவலாக சொன்னதே நான் தான் அவங்களுக்கு. அது ஒரு அடல்ட் காமெடி, நம்ம ஒரு நிறைய படங்கள்லாம் வந்த வரிசையில் கேட்டிருந்தாங்க. அப்போ அந்த டைலாக் வரும்போது என்னென்னா, ஆக்சுவலாக ரிவெஞ்ச் தான் டைட்டில், அது ஆக்சுவலாக அது இவங்க ப்ரொமோட் பண்ணும்போது ஒரு போஸ்டாக போடும்போது ஒரு அடல்ட் கண்டென்ட்டாக போச்சு, ஆனால் அது வந்து ரிவெஞ்ச் கண்டென்ட் தான், அது ஆக்சுவலாக ஒரு ரொம்ப அருமையான ஸ்கிரிப்ட் அது. அது அந்த ரிலீஸிங் டைமோ என்ன ஏரியாவில் படமாக நல்லா எடுத்துருந்தோம், அந்த ஏரியாவில் எல்லாருமே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அது ஒரு என்ன சொல்கிறது, கேரளாவில் போய் அங்கே ஒரே வீட்டில் ஒரு மாதிரி பிளான் பண்ணி அந்த ஷூட்டை வந்து முடித்தோம் நாங்கள் அந்த ஏரியாவில். நல்லா இருந்துச்சு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ரமேஷ் பண்ணியிருந்தார், அஜித்தன் ரமேஷ் பண்ணியிருந்தார், கேரளா டீம் 2 டேரக்டர் பண்ணியிருந்தாங்க அதில். அது அது வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அந்த மூமெண்ட் போயிருக்கும்போது. போகல நான் ட்ரை பண்ணி தானே எனக்கு இதாக கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒன்று வந்து, ஏன்னா ஒரே ஜோனர் பண்ணக்கூடாதுன்னு யோசிப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா யானகிரகன் பண்ணோன்னே அது வேறு ஒரு ஜோனர், கனவு வாரியம் வந்தேன் வேறு, மலையாளம் பட்டம் போலே பண்ணது வேறு, இன்னொரு ஓல்டு கோல்டுன்னு ஒன்று பண்ணேன் அது டோட்டலாக வேறு. அது மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம் ட்ரூப்ஸோட ஒரு கண்ணு தெரியாத ஒரு பிளைண்டோட ஒரு ஏரியா. அனுகிரகத்து நாட்டணி பண்ணேன், அது ஒரு பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு லைக் டெவில் மாதிரி தானே இறந்த ஒரு ஆன்மாவுடைய கதை அது. இது இப்போ ஆக்ஷன் இப்போ வகையை காத்துரு ஹெவி ஆக்ஷனு. ஸோ நான் சூஸ் பண்ணும்போது எனக்கு இன்ட்ரெஸ்டிங் அடுத்து என்னென்ன ஒர்க் பண்ணால் நானே சூஸ் பண்ணேன். ஓகே, அப்போ அந்த உங்களை படம் சார் வரும்போது ஒரு ஃபஸ்ட்டு அது மலையாளமாக தான் இருந்துச்சு. நான் அட்வான்ஸ் நான் வாங்கினது மலையாள படத்துக்கு வாங்கினேன்,
அப்புறம் அடுத்த மீட்டிங் போகும்போது தமிழ் படம்ட்டாங்க. சரி ஓகே, பார்க்கும்போது கண்டென்ட் அப்படியே தான் இருந்துச்சு. கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட் ஏற்றிருந்தாங்க. நான் சொன்னேன் அடல்ட் பண்ணாதீங்கடா, சேட்டலைட்லாம் போகாதுன்னு சொன்னேன், கேட்கல. ஆனால் அவங்க அதை நம்மளால் நம்மளுடைய வேலையால் அதை செஞ்சுட்டு வந்துட்டோம் அந்த ஏரியாவில். நீங்களே சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு வித்தியாச வித்தியாசமான கதைக்களத்தில் வந்து பணியாற்ற பிடிக்கும்னு. இதற்கு அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த கதை வந்து எது? டோட்டலாக இங்கே இருக்கிற ஏரியாவில் அப்படி சொல்ல முடியாது. எல்லா ஏரியாவுமே ரொம்ப பிடிக்கும் நமக்கு. லைட்டிங் எனக்கு, நான் என்னென்னா எனக்கு இண்டோர் லைட்டிங்லாம் ரொம்ப பிடிக்கும். ஹாரர் மூடு பண்ணுற ரொம்ப நல்லா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. த்ரில்லர் ரொம்ப பிடிக்கும். அதே எக்ஸ்ட்ரீம் காமெடி ஏரியா, காமெடி ஜாலியாக இருக்கும். ரொம்ப எங்கேயாவது டென்ஷனாக ஒர்க் பண்ணிட்டு வந்தோம்னா இந்த த்ரில்லர் இந்த காமெடி ஏரியா வரும்போது ஒரு பக்கம். லவ் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வரலட்சுமி பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் வந்து வரலட்சுமி மேடம் சொல்லியிருப்பாங்க ஆடியோ ரிலீஸில், செல்வா நான் ரொம்ப அழகாக இருந்தேன் அப்படின்னாங்க. ஸோ ஹீரோஸ் எல்லாம் ஓட்டுவாங்க, நீ என்ன ஹீரோயினை மட்டும் ஸ்பெஷலாக லைட்டிங் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னாங்க. அது நம்மளை அறியாமல் வர்றது தான், அந்த கண்டென்ட்டுக்கான ஒரு விஷயங்கள் தான். மற்றபடி எல்லா ஜோனரும் பண்ண ரொம்ப பிடிக்கும் எனக்கு, எல்லா ஜோனருமே பிடிக்கும். ஏன்னா நம்ம ரெண்டு கேரளா ஒர்க் பண்ணும்போது எல்லோரும் சொல்லுவாங்க, ஃபேண்டசி ஃபேண்டசி மூடு பண்ணுறதுக்கும் அந்த கண்டென்ட் பேஸ்டு இப்போ அங்கே பார்த்தோன்னா அவார்ட் பேஸ். இப்போ என்னென்னா ஃபேண்டசி மூடு பண்ணிகிட்டே இருக்க ஒரு கேமராமேனால் இந்த பக்கம் ஒரு பெரிய திடீர்னு வந்து ஒரு அவார்டு படமோ ஒரு ஏரியா பண்ண முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் டைம் எடுக்கும். அது பண்ணிவிட்டு இது ஈஸியாக பண்ணலாம். இன்னொரு மைண்ட் செட் தான், எல்லாராலையும் பண்ண முடியும், பண்ண முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது. ஒரு டிஓபி கார்டு படம் பண்ணிவிட்டு இமீடியட்டாக ஒரு ஆக்ஷன், அதெல்லாம் ஈஸியாக உள்ளே வந்துடுவாங்க. எனக்கு எல்லா ஜோனருமே ரொம்ப ஈஸியாக பிடிக்கும். போனதெல்லாம் வாழ்வதெல்லாம் போவதடா. இப்ப கனடால ஒரு திரைப்படம் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லியிருந்தீங்க, அப்புறம் வந்து அசாம்லயும் ஒரு திரைப்படம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, அதை பத்தியே சொல்லுங்க. அசாம் வந்து ஆக்சுவலாக ஒரு மலையாள ஃபிலிம், அது மலையாள ஃபிலிமோட ஆகாஷ தூதன் ஒரு படத்துடைய தழுவல் தான் சொல்லலாம் அங்கே. அதுதான் அங்கே போய் பண்ணோம். அது ரொம்ப ஒரு மாதிரி ஃபேமிலி எமோஷ்னல் ட்ராமா. அது ரொம்ப என்ன சொல்கிறது, எடுக்கும் போதே எங்களுக்குலாம் ரொம்ப செட்டுக்குள்ளே சோகமாகவே இருக்கும். ஏன்னா கதை அந்த மாதிரி ஒரு அஞ்சு பிள்ளைங்களை தத்து கொடுக்குற கதை இது. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவர் இறந்துருவார், இந்த அம்மா மட்டும் இருப்பாங்க, அவங்க அம்மா ஒரு புற்றுநோயில் இறக்க போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி பிள்ளைங்களெல்லாம் தத்து கொடுத்துட்டு போகணும். ஒரு பையனோட கால் மட்டும் ஊனமாக இருக்குது, அந்த பையனை யாரும் வாங்க மாட்டாங்க. ஸோ இந்த மூணு பசங்களும் வெளியே போயிடுவாங்க, கடைசியாக அந்த பையன் மட்டும் இருப்பான், அந்த அம்மா இறந்துருவாங்க. கடைசியாக சுடுகாட்டில் அந்த பையன் வந்து நின்றுட்டு இருக்கும்போது இன்னொரு பையன் வந்து கட்டி பிடிக்கும், பட முடியும் என்ன ஆகும் ஏதான் ரொம்ப ஃபீலாக இருக்கும். ஒவ்வொரு பையனை தத்து கொடுக்க போகும்போது இந்த அம்மா அழுகிறதும் அது ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. அந்த படம் அசாம் படம் பண்ணும்போது எங்களுக்கு பயங்கர ஒரு மாதிரி ஃபீலாகவே இருந்தது. அந்த அங்கே அவங்க சென்டிமெண்ட் ரொம்ப லைக் பண்ணுவாங்க அங்கே ஊரில். கண்டிப்பாக நீங்கள் சொல்லும் போதே புரியுது அந்த கதை வந்து எவ்வளோ நுணுக்கமாக எவ்வளோ அழகாக வந்து அதை சொல்லியிருக்காங்கன்னு. இப்போ வந்து இப்போ நீங்கள் என்னென்ன திரைப்படங்கள் வந்து பணியாற்றிட்டு இருக்கீங்க? இப்போ கரண்டில் வந்து விக்ரம் பிரபு சார் ஒரு ஹீரோவாக தமிழில் பகையே காத்திரு. ஓ, இப்போ கரண்டில் ஷூட்டிங்கில் இருக்கும், இப்போ ஷூட் போயிட்டுருக்கு. அது பெரிய காஸ்டிங் லிஸ்ட். ஓ, நம்ம வரலட்சுமி மேடம், ஸ்மிருதி வெங்கட், வில்லன் சாய்குமார் சார், தெலுங்கு சாய்குமார் சார், சாரா வெட்டிக்கிளி பாலா அப்படின்ட்டு ஒரு பேர், திலீப் சுப்ரமணியன் மாஸ்டர், திலீப் சுப்ரமணியன் மாஸ்டர் ஆக்ஷன் ஃபைட் மாஸ்டர் பண்ணுறாங்க, சுப்ரமணியன் மாஸ்டர் ரோல் பண்ணுறாங்க. மியூசிக் சாம் சிஎஸ், ராஜாமோகன் சார் எடிட்டிங்கு, மணிவேல்னு சொல்லிட்டு தம்பி தான் டைரக்டர், பேரர் சார்ட்ட ஒர்க் பண்ணாங்க. ஷார்ட் ஃபிலிம் மேக்கர், ரொம்ப ஃபுல் ஆக்ஷன் அது. முத்துசாமி கந்தநாட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு புது பேனர், ராசி முத்துசாமி சார் அவங்க தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. நெருங்கி முடிச்சிட்டோம், ஒரு 30-35% முடிஞ்சு படம், அப்படியே போயிட்டே இருக்குது. ஆக்ஷன் அட்வென்ச்சர் தான், அதுவும் ஒரு 6 ஃபைட்டு ஒரு ஏரியாவில் அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்களும் ரொம்பவே ஆர்வமாக காத்துட்ருக்கோம். ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க நீங்கள் பணியாற்றின திரைப்படம் பற்றியும் சரி, உங்கள் அனுபவத்தை பற்றியும் சரி. இப்போ தொழில்நுட்பங்கள் நாளுக்கு நாள் வந்து வளர்ந்துட்டே போகுது, ஒரு ஒளிப்பதிவாளராக நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக நல்லது தான். இப்போ பாருங்கள், கேனோட C70 ஒரு கேமரா சார் வந்து சந்தோஷன் சார் வந்து என்னோடய ரோல் மாடல் சந்தோஷன் சார், ஜீவா சார் சந்தோஷன் சார், நான் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். நெட்ஃப்ளிக்ஸ்க்காக ஒரு கேமரா போராடி அப்ரூவல் வாங்கியிருக்காரு இப்போது. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டம் ரொம்ப ஃபிங்கர் டிப்பில் இருக்குது, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் எப்போ போனாலும் ஃபோன்லேயே தான் இருக்கும், அப்போ ரொம்ப ஈஸி. நம்ம அதை ஓப்பன் பண்ணுறது தான். ஒன்று பெரிய டெக்னீஷியனோட ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். திலீப் சுப்ரமணியன் மாஸ்டர் ஒர்க் பண்ணுறாங்க, நான் மாஸ்டர்கிட்ட சாப்பிடும்போதெல்லாம் கேட்பேன், மாஸ்டர் அண்ணாத்தை பண்ணிட்டு வந்தீங்க, அதில் என்ன லென்சிங் பண்ணீங்க, என்ன பண்ணீங்க, அதில் என்னவா இருந்தது வலிமை, அஜி சார் கூட ஒர்க் பண்ணீங்க, அங்கே என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன பண்ணாங்க, இதுதான் இதுதான் லேர்னிங் ப்ராசஸ். இதில் ஈகோவில் ஒன்றுமே இல்லை, தாராளமாக கேட்டு தெரிஞ்சிக்கிற ஒரு விஷயம் இல்லை. அவர் திடீர்னு ஒரு விஷயம், அன்னைக்கு ஒன்று சார் ஒரு ஐஸ்பியில் ஒரு கேமரா ஒன்று வந்திருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணார். டப்புன்னு ஓப்பன் பண்ணால் ஒரு ஏரியா வாங்கலான்ட்ருக்கேன் பாரு அப்படின்னாரு. அதை பற்றின நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அதோட ப்ளஸ் மைனஸ் என்னென்னு. அப்புறம் யூகேல ஃப்ரெண்டுக்கு அடித்தேன், அவன் அங்கே செக் பண்ணான், செக் பண்ணிவிட்டு வாங்கியிருக்க ஒரு ஆள்கிட்ட எடுத்து என்ன பண்ணான்னா அவன் ஒரு ஃபுட்டேஜ் எடுத்து எனக்கு அனுப்பினான். ஸோ ரொம்ப எனக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒரு வேர்ல்டு வைடு எல்லாமே என்னுடைய ரிலேஷன் அண்ணா ஒருத்தர் யூகேல தான் இருக்கார். ஸோ எனக்கு அங்கே காண்டாக்ட் நிறைய இருக்குது யூகேல. நிறைய சிறப்பான திரைப்படங்கள் வந்து நீங்கள் பணியாற்றிருக்கீங்க, மேலும் நிறைய சிறப்பான திரைப்படங்கள் வந்து நீங்கள் பணியாற்றணும், அதுக்கு மக்கள் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்கள், நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ, நன்றி, நன்றி.